நான் ஜேமல்லந்தி சிவகுமார். இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்டப்போகிற இடம் வந்து எங்கள் இலங்கையில் பிரசித்தி பெற்ற திருத்தலங்களில் ஒன்றான நல்லூர் கந்தசுவாமி கோயில். நல்லூர் கந்தசுவாமி கோயிலுக்கு இன்னொரு வரலாறு இருக்குது. எங்கள் தமிழ் விடுதலை புலிகளின் தியாக தீபன் உண்ணாவிரதம் இருந்த இடம். அந்த இடத்தையும் இப்போ பார்ப்போம். நான் இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்பனிரம் பண்ணார்கள் அப்பனிரம் பண்ணுங்கள். நன்றி. நல்லூருக்கு பஸ்ஸிலும் போகலாம், இப்போ ஆட்டோவிலும் போகலாம். நான் நல்லூருக்கு இப்போ பஸ்ஸில் போகிறேன், பஸ்ஸில் போய் காட்டுறேன். அப்படி நாங்கள் நல்லூர் கோயிலுக்கு போகிறேன். நல்லூர் போய் கொண்டிருக்கிறோம். கடையில் காலையில் தண்ணி எல்லாம் தெளித்து வந்துருக்கலாம். Feel the waves cut through me, hypnotized by the sounds I'm breathing in. Hold tight, hold tight. நல்லூருக்கு வந்துட்டேன். இதுதான் நல்லூர் முருகன் கோயில். இது வந்து பின்பக்கம், நாங்கள் மற்ற பக்கத்துக்கு போய் பார்ப்போம். இதுதான் பெரிய திருத்தலங்களில் இதுவும் நல்லூரும் ஒன்று. இலங்கையில் பிரசித்தி பெற்ற கோயில் நல்லூர் கந்தசாமி கோயில்.
இந்த பக்கம் நேராக போனால் கல்லியங்காடு போகலாம், கல்லியங்காடு புத்தூர் நீர்வேலி அங்காளி பக்கம் போகலாம். இன்றைக்கு காலை என்ற வழியாக கொஞ்சம் சனம் ஆக்கள் நடமாட்டம் குறைவு. பின்னர் டைம் என்றால் இன்றைக்கு நிறைய ஆக்கள் வரைவிடும். இப்போ கொஞ்சம் முள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படி இருக்கேன். எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இராணுவம் வந்ததாலாம் இந்த கோயிலாக நான் வந்து ஒரு மாதம் நின்றேன். தேங்காவுடைய கிரகம் தெரிகிற முருகன் கோயில். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ திலீவாண்ணா உண்ணாவிரதம் இருந்த இடத்த பார்ப்போம். இப்போ இந்த கோயிலை சுற்றி வந்தால் நாலு கோபுரம் இருக்குது, நாலா பக்கமும். இப்போ சுற்றி வர கரை நேரம் செல்லும். இப்போ நான் உங்களுக்கு முன்பக்கத்தை மட்டும் காட்டுறேன். பின்பக்கம் அப்படியே இதால் சுற்றி போனால் அதில் ஒரு கோபுரம் இருக்குது. நாலு பக்கமும் ஒரே மாதிரி கோபுரங்கள் இருக்குது. இப்போ இலங்கையில் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரசித்தி பெற்ற திருத்தலங்கள் ஒன்று தான் நல்லூர் கந்தசாமி கோவில், திருக்கேதீஸ்வரம், திருப்புவனேஸ்வரம், கதிர்காமம். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோபுரம் இருக்குது. இது வந்து பக்கத்து பக்கத்து கோபுரம். இங்கே பார்த்தா இது நடக்கோபுரம். இது வெளியேற இடம்.
எல்லாம் உள்ள போகிறாரு. முந்தி கோயில் ஃபுல்லாக திறந்துருக்குறாரு. இப்போ எல்லாம் கேட் பூட்டி மூடியிருக்கு. சின்ன பாதை தான் விட்டுருக்கிறேன் போகிறதுக்கு. இதான் வந்து கால்காலி போட்டு போடுற இடங்கள். அற்புதங்கள் இதுவரை நிற்கணும். இங்க வந்த இதுல அர்ச்சனை சாமர்கள் தட்டுவல் வாங்கலாம். ஓகே, நன்றி அண்ணா. இதில் வந்தீங்கன்னா அர்ச்சனை தட்டுவல் வேண்ட இடம் எல்லாம் வச்சு ஃபுல்லாக வச்சு தெரிவினோம். பாருங்க, நீங்கள் ஒன்றும் கொண்டு வர தேவையில்லை. இப்போ தேங்காயும் கற்பூரம் கொண்டு வந்தால் தேங்காய் கொண்டு உடைச்சி தேங்காய் இதில் கழுவி போட்டு காலம் கழுவிட்டு தேங்காய் உடைச்சிட்டு போவோம். முருகப்பெருமான கும்பிட்டாச்சு. கும்பிட்டு தேங்காய் உடைச்சி எல்லாம் அளவில் கற்பூரம் எல்லாம் கொளுத்தி தேங்காய் உடைச்சி கும்பிட்டாச்சு. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இங்கே இந்த கோயிலுக்கு வரணும்னு சொன்னால் ஜல்பானத்தில் இருந்து வரண்டா நல்லூருக்கு பஸ் போகுது. நல்லூர் டிரெக்டாக அந்த கோயிலுக்கு முன்னால் இறக்கிவினா இல்லாட்டி நீங்கள் ஆட்டோவில் வரலாம். இல்லாட்டிக்கு பலாயிர ரோட்டில் வந்து இறங்கி அதில் முன்னுக்குறாங்கன்னா நீங்கள் கிணறு நடக்க வேணும். நடக்காமல் நேராக வரலாம். என்ன பின்னேரம் வந்தீங்கன்னா நீங்கள் காலையில் வந்தால் சனம் இருக்காது, காலையில் வாங்க. பின்னேரம் வந்தால் பயங்கர க்ரௌட்டாக இருக்கும். வடிவான வாழைப்பழங்கள் எல்லாம் விற்கிறோம். வாழைப்பழம் எல்லாம் பண்ணுறோம். தேத்தனி கடையல் நல்லூருக்கு வந்தீங்கன்னா பக்கத்தில் தேத்தனி கடையல் சாகர கடையலும் இருக்கு, சாப்பாடு கடை இருக்கு. இந்த வீடியோ முடியுது. நல்லூர் பார்த்துருப்பீங்கள். நீங்கள் நல்லூருக்கு வரண்டா பல ரோட்டால் எல்லாட்டி ஜால்பாணத்தில் இருந்து இருபாலா புத்தூர் போகிற பஸ்ஸில் ஏறினாலும் இங்கே வரலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை ஜெர்மனியிலிருந்து சிவகுமார். சப்ஸ்கிரைப் பண்ணாக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ நீரம் பண்ணாக்கோ அப்போ நீரம் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த முறை சந்திப்பேன். நன்றி, பாய்.